ஹலோ தமிழெத்திக்ஸ் வியூவர்ஸ், இன்றைக்கி ஜீப்ரா கூட எப்படி போடுறதுன்றது உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு பிளாக்ல வந்து 7.5 அடியில் 22 ஒயரும், ஒயிட் ஒயர் வந்து நான் ரன்னிங் ஒயராக கொடுத்துருக்கேன். கைப்பிடிக்கு 6.5 அடியில் எடுத்திருக்கேன், பிளாக்ல 2, ஒயிட்ல 2. வாங்க இப்போ எப்படி கூட போடலான்றது சொல்லித்தரேன். 7.5 அடிக்கு கட் பண்ணி வச்ச ஒயரை நீங்கள் 2 மடிச்சுக்கணும். பிளாக் ஒயர் ரன்னிங் ஒயரை 3.75 அடி விட்டுட்டு அந்த 3.75 அடி வர இடத்த நீங்கள் மடிச்சுக்கணும். 7.5 அடி கட் பண்ண ஒயரை 2 மடிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த ஒயரோட நாம் ரன்னிங் ஒயரு 3.75 அடி மேலே வர மாதிரியும், ரன்னிங் ஒயர் ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரியும் மேலே வச்சுக்கணும், ப்ளஸ் மாதிரி வச்சுக்கணும். அப்போ கீழே இருக்கிற ஒயரை எடுத்து மேலே விட்டுட்டு நீங்கள் ரன்னிங் ஒயரில் கட் பண்ண ஒயருக்கு பார்த்தீங்களா, அந்த 3.75 அடி ஒயர் அதை வந்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாட் ஃபார்ம் ஆகும். இந்த நாட்டு தான் பேசிக் நாட். அதை வச்சு இப்போ வந்து என்ன பண்ணோம்னா, ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ரன்னிங் ஒயர் வரும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயரையும் அதோட இதை வச்சு நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி நாட் போட்டுக்கிட்டே வரணும். நீங்கள் கடைசியாக 22வது நாட் வரும்போது நீங்கள் ரன்னிங் ஒயர் நேராக நிற்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல விட்ட 3.75 அடியை இந்த சைடும் 3.75 அடி விட்டுடணும். விட்டுட்டு கட் பண்ணிடணும். மறுபடி நீங்கள் செகண்ட் லைன் போடும்போது இப்போ வந்து இப்போ இன்ச்சஸ் குறைஞ்சிருக்கும். நீங்கள் முதல்ல விட்ட இடத்துலருந்து நீங்கள் அதே ஸ்ட்ரெயிட்டுக்கு அளந்துட்டு கட் பண்ணணும். இப்போ பாருங்க, இதுதான் பேசிக் நாட்டோட ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது ஒரு மீன் முள் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த 22 நாட் இருக்கான்னு கரெக்டாக கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் கரெக்டாக 22 நாட் வரும். நீங்கள் அந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டீங்களே, இப்போது திரும்பவும் அந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு, பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை எடுத்து முதல்ல விட்டுருக்க அளவோட அளந்து நீங்கள் 2வது லைன் போட ஆரம்பிச்சிடணும். இதே மாதிரி 22 நாட் போட்டு ரன்னிங் ஒயரை பக்கத்தில் இருக்கிற ஒயரோட என்ன அளவோ அந்த அளவோட எடுத்து கட் பண்ணி விட்டுணும். முதல்ல போட்ட ஃபஸ்ட் லைனில் இருக்கிற ஒயர் எடுத்து சின்னதாக முடி போட்டுக்கணும். முடி போட்டுட்டு நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வராமல் கூட வரும். ஒரே பக்கமாக போடாமல் ரெண்டு பக்கமும் மாற்றி போட்டுக்கிட்டே வரணும். அதே மாதிரி 8 லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கூடையோட பேஸ் முடிஞ்சிருது. நான் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இதை பாருங்கள், 8 லைன் வருது. அதே மாதிரி 22 நாட் இருக்கு. இப்போ நான் வந்து கூட ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்காக குச்சி சொருக போகிறேன். தென்னங்குச்சின்னு சொல்லுவாங்க, தொடப்ப குச்சின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த இது சொல்கிறீங்களோ அந்த இதில் எடுத்து குச்சி சொருக்கிக்குங்க. இது ஸ்ட்ரெயிட்டாகவும் சொருகலாம், குறுக்குலேயும் சொருகலாம். குறுக்கில் சொருகணும்னா ஒரே மாதிரி வீட்டு திக்னஸ் இருக்கும், அதனால் நான் குறுக்கில் சொருகிறேன். உங்களுக்கு எப்படி சௌகரியப்படுமோ அதே மாதிரி சொருகிக்குங்க. இது சொருக்கிறதுனால என்னென்னா கூட வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், வளையாது, அடி வளையாது. நம்ம வந்து அதை ஒரு இதுவாக விட்டு கட் பண்ணி விட்டுக்கணும். நான் இப்போ எப்படி சொருகிறேன்னு பார்த்துக்கோங்க, அதே மாதிரி நீங்களும் சொருகுங்க. நான் ஃபுல்லாக குச்சி சொருகி முடிச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னைய விட இப்போ இருக்கிறது எப்படி இருக்குன்ற வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். இப்போ நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் கூட. நம்ம அடியில் எது போட்டாலும் கூட வந்து வளையாமல் இருக்கும். இனி கூட எழுப்புறது வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு. இதுதான் பேஸுங்க. இது ஃபுல்லாக முடிச்சுட்டோம். ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு இப்போ நாம் ஜீப்ரா கூட போட போகிறோம். ஒரு கார்னரில் நீங்கள் உள்பக்கமாக ஒயிட் கலர் ஒயரை சொருகிட்டு கொஞ்சம் நீட்டி விட்டுடணும். அப்புறமா பிளாக் அண்ட் ஒயிட்டும் சேர்த்து ஒரு நாட் போட்டிங்கன்னா ஜீப்ரா நாட் கிடச்சிடும். அதே மாதிரி நீங்கள் சுற்றி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு லைன் முடிஞ்சிடும்.
இதே மாதிரி நம்ம சுத்தி போட்டுக்கிட்டே வரணும். இப்ப கார்னர் கிட்ட வரும்பொழுது எப்படி போடணும்ன்றத சொல்றேன், நல்லா கவனமா பாத்துக்கோங்க. இப்ப இந்த கார்னர் கிட்ட வரும்பொழுது நீங்க ரன்னிங் ஒயரையும் பக்கத்துல இருக்கிற ஒயரையும் சேர்த்து போடுறீங்க. அப்படி போட்டிங்க போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கிடைக்கும். த்ரீ நாட்டும் ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கும் பாருங்க, அது வந்து பார்க்க ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல வழக்கமா கூட போட்டுக்கிட்டே வர மாதிரியே போட்டு வரணும். உங்களுக்கு மூணு கார்னர்லையும் ஒழுங்கா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ல கிடைச்சிடும். நீங்க ஆரம்பிச்ச இடத்துக்கு வரும்பொழுது தனியா ஒயர் இருக்கா மாதிரி உங்களுக்கு தெரியும். அது எப்படி போடணும்னா, அது நான் இது ஒரு லைன் போட்டுக்கிட்டே வரேன், அதை பாருங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு புரியும். நீங்க ரன்னிங் ஒயரை வந்து தனியா ஒரு குச்சிலையோ இல்லை எதுலையாவது நீங்கள் சுற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒயர் வந்து முறுக்காமல் உங்களுக்கு போட ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா சிக்காகி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். அந்த கார்னர் திருப்பிட்டு நான் இப்போ வேறு லைன் போட்டுக்கிட்டே வரேன். அடுத்த ஒரு லைன் வருது. இது ஒரு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல முடிஞ்சதுன்னா தான் ஒரு ரோ போட்டிருக்கோன்னு அர்த்தம். நீங்கள் கூட வளர்ந்துக்கிட்டே வரும்பொழுது நம்ம முதல்ல போட்டோம் பார்த்தீங்களா, ஒரு சின்னதாக ஒரு நடுவில் ஃபஸ்ட்டு போட்ட ஒரு நாட்டு ஒன்று முடிச்சு போட சொன்னோம் பாருங்க, அதை நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். அது அந்த பேஸ் போடும்போது நம்மளுக்கு குழப்பம் வராமல் இருக்கணும், அந்த லைன் உங்களுக்கு கரெக்டாக வரணுன்றதுக்காக தான் அது போட்டது. இப்போ நம்ம எந்த கார்னர்லேருந்து போட்டோமோ அதிலிருந்து தான் ஒரு லைன் அப்படின்னு ஒரு ரோ அப்படின்னு கணக்கு வச்சுக்கணும். எனக்கு வந்து 24 லைன் வந்துச்சு. இப்போ நான் ரெண்டாவது கார்னர் திருப்ப போறேன். இது ஃபஸ்ட்டு ரோ போடும்போது தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்லாம் வராது. நார்மலாக எப்பவும் போல் கூட வந்து உயரத்தில் போயிட்டே இருக்கும். கூட ஹைட்டு போக போக தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். கூட வந்து ஒரு மாதிரி இருக்கேன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு சொருகின பிறகு உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும். கூட வந்து பாதியாக வளர்ந்த பிறகு தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அழகாக தெரியும். இந்த கூட போட கொஞ்சம் கவனமும் பொறுமையும் உங்களுக்கு தேவை. இப்போ நான் மூணாவது கார்னர் திருப்ப போகிறேன். இப்போ போட்டுகிட்டே வரேன் பாருங்கள், உங்களுக்கு இதில் நல்லா தெரியும். ஒரு கூட நம்ம போட்டுட்டோன்னா உங்களுக்கு அதுக்கப்புறமா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கூட போடுறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போடுறது ரொம்ப ஈஸி.
அப்பப்போ அந்த நாட்டை வந்து நல்லா இழுத்து விட்டுக்கணும். லூஸாக போட்டிங்கன்னா கூட வந்து சரியாக இருக்காது. அப்பப்போ நல்லா டைட் பண்ணிக்கோங்க போட்ட நாட்ஸ் எல்லாம். இறுக்கி இறுக்கி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கூடையும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வரும். இப்போ நான் அந்த கார்னர் போடுறேன் பாருங்கள். எனக்கு இந்த கேமராவில் வச்சு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்ப பாருங்க, நல்லா இழுத்து வச்சு போடும்போது பாருங்க, ஒரு பிளாக்கு ரெண்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு கலந்த உடனே உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் வந்திருக்கும் பாருங்க நல்லா, அவ்வளோதான். இப்போ ஒரு சைட் கார்னர் திருப்பிட்டு இப்போ நான் லாஸ்ட் கார்னர் திருப்ப போகிறேன். இது எப்படின்னா உங்களுக்கு துண்டாக வந்த மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம உள்ளே கொஞ்சம் ரன்னிங் ஒயர் விட்டோம் பார்த்தீங்களா, அது ஒரு நீங்கள் மூணு லைன் போட்டதுக்கப்புறம் உள்பக்கமாக மேலே வர மாதிரி நீங்கள் சொருகி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் வராது. இதுக்கு ஏணிப்படி முடிச்சுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் உங்களுக்கு முதல்ல இந்த ஈஸியான மெத்தடில் சொல்கிறேன், அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதனால் உங்களுக்கு கூட ஸ்ட்ரென்த் ஒன்றும் பாதிக்காது. இது ஒரு மாதிரி தனியாக நிற்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஆனால் அது வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த உள்பக்கம் கொஞ்சமாக விட்ட ஒயரை நீங்கள் ஒரு மூணு லைன் வந்ததுக்கப்புறமா நீங்கள் உள் சைட்லேயே அப்படியே சொருகி விடுங்க ஸ்ட்ரைட்டாக, உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஒயிட் ஒயர் உள்ளது சின்னதாக விட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஒயரை இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைன் போட்டு முடிச்சுட்டேன். இனி நம்ம அப்படியே செகண்ட் லைன் போட்டு வரணும். நான் செகண்ட் லைன் முடிச்சு இப்போ தேர்ட் லைன் ஆரம்பிச்சிட்ருக்கேன். இதே மாதிரி சுற்றி நம்ம போட்டுக்கிட்டே வரணும். நீங்கள் ஒயர் மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் கூட நல்லா. நீங்கள் ஒருவேளை தப்பாக ஆகிட்டாலும் ஒரு ஒயர் பெருசும் ஒரு ஒயர் சின்னதாக வந்ததுன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஷேப்பில் கூட கிடைக்கும். நீங்கள் அப்போவே என்ன பண்ணோன்னா உள்ள ஒயர் சுருகி நம்ம எப்படி ரன்னிங் ஒயர் சுருகி பண்ணோமோ அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அளவெடுத்து போடும்போது நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே எல்லா ஒயரும் ஃபஸ்ட்டு நம்ம அடி போடும்போதே நம்ம ஆரம்பத்தில் எல்லா ஒயரும் கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் செக் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு வேளை மிஸ் ஆகிட்டாலும் உங்களுக்கு ஒயர் கம்மியாக வந்ததுனால நீங்கள் நம்ம எப்படி ரன்னிங் ஒயர் சுருகி கூட போட்டோமோ அதேமாரி ஸ்ட்ரைட்டில் சுருகி நீங்கள் கூட போட்டுக்கிட்டே வரலாம். நீங்கள் இது ஃபுல்லாக போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏன் இதை ஜீப்ரா கூடன்னு சொன்னேன்னு உங்களுக்கே தெரியும். இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இங்கே கடைசியாக இருக்கும்போது உங்களுக்கு சின்ன சின்ன ஒயராக நிற்கும், அதை நீங்கள் என்ன பண்ணோன்னா நீங்கள் ஒரு ரெண்டு லைன் விட்டுட்டு மூணாவது லைன்லேருந்து நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ள ஒயரை சுருகிக்கிட்டே வந்துடணும். உள்ள ஒயர் சுருகிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக உங்களுக்கு கூட ஃபார்ம் ஆனது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் கைப்பிடி எப்படி போடணுன்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஃபஸ்ட் லைன் போடும்போது தான் உங்களுக்கு இந்த கார்னர் திருப்புறதுலாம் கஷ்டம், அதுக்கப்புறம் அந்த உங்களுக்கே ஈஸியாக வந்துடும், அதுவே கரெக்டாக உங்களுக்கு திரும்பிகிட்டே போகும். இதில் நடுவில் இந்த ரன்னிங் ஒயர் வந்து சுருண்டு சுருண்டு வரும். நீங்கள் என்ன பண்ண கொஞ்சம் நம்ம சுற்றி வச்சுக்கிட்டு கொஞ்சம் லென்த்துக்கு ஒயரை விட்டுட்டு நீங்கள் அந்த பாலாக இருக்கிறத வந்து கட்டி விட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுருண்டு போச்சுன்னா நீங்கள் அப்படியே இப்படி நீட்டி விட்டிங்கனாலே போதும், அதுவே ரிலீஸ் ஆகி வந்துக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப சுருண்டுக்கிட்டு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும் கூட போட.
நான் வந்து பழைய கேஸ்கெட்டை எடுத்து அதில் சுற்றி வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது யூஸ் இல்லாத பொருள் இருந்ததுனாலும் அதில் நீங்கள் சுற்றி வச்சுக்கலாம். இல்லைன்னா பேப்பர், கேலண்டர் அட்டை எது வேணாலும் வச்சு நீங்கள் வயர் சுற்றிக்கலாம். அப்படி சுற்றிட்டு போட்டிங்கன்னா நல்லது. அந்த கூட கொடுத்த அந்த இதுவிலே அந்த ரோலே அப்படியே பண்ணணும் நினச்சிங்கன்னா ரொம்ப இதுவாகி உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும், சிக்கு நிறைய வந்துடும். அதனால் நீங்கள் சுற்றி வச்சுக்கிட்டு போடுறது ரொம்ப நல்லது, உங்களுக்கு கை வலியும் தெரியாது. அதில் இப்போ நான் தேர்ட் லைன் போட்டுட்டு வந்துட்ருக்கேன். இதே மாதிரி நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான், உங்களுக்கு கூட வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போயே பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியாது அந்த கூடை ஷேப். ரெண்டு ரோ தான் போட்டேன், மூணாவது ரோ போடும்போதே உங்களுக்கு அந்த கூடை எழும்பி வர்றது நல்லா தெரியுது பாருங்கள். இது இந்த வீடியோ இது பண்ணுறதுனால எனக்கு அந்த அளவுக்கு சரியாக போடவும் முடியல, உங்களுக்கு காட்டவும் வரல. அதை பாருங்கள், மூணாவது லைன் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் அப்படியே சுற்றி போட்டுகிட்டே வரணும். எனக்கு 24 லைன் வந்துச்சு, ஆனால் உங்களுக்கு நீங்கள் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து போடுவீங்கன்னு தெரில. உங்கள் கூட ஒரு ஹைட்டுக்கு எப்படி இருக்கணும் எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரியே போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அதனால் நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. இந்த பாருங்க, நான் ஜீப்ரா கூட போட்டு முடிச்சுட்டேன் ஆண்டிலோட. என் வீடியோ பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் எத்திக்ஸ் சேனலுக்கு.